ஓம் ஸ்ரீம் சர்வதேவ பரம் கருண பரம் ஜோதி நமஹ. எல்லாருக்கும் நமஸ்தே. ஸ்ரீ பரம் ஜோதி கல்கி அம்மா பகவான் சரணம். இன்றைக்கு குருகுலத்தில் 131வது கல்கி தர்மா வீடியோ சீரீஸில் இருக்க ஞானம் போதனைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போவது நேரடி அற்புதங்கள். ஸ்ரீ கல்கி அம்மா பகவான் தினம் தினம் பல வீடுகளில் நேரடி அற்புதங்களை செய்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்ரீமூர்த்தியிலேருந்து மஞ்சள், தேன், குங்குமம், சந்தனம், விபூதி, இந்த மாதிரி பல பல பவித்திரமான பொருட்கள் ஸ்ரீமூர்த்தியிலேருந்து வருவதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த நேரடி அற்புதங்கள் யாவும் கூட இயற்கை விதிகளை மீறுவது கிடையாது, அதற்கு மாறாக அவை உயர்ந்த விதிகளை பின்பற்றுகின்றனன்னு ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கு நம்ம ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். இந்த அற்புதம் வந்து ஒரு பக்தருடைய வீட்டில் ஸ்ரீமூர்த்தியிலிருந்து நெய் வருவதை நம்ம பார்க்க போகிறோம். ஜெய் போல அற்புத பிரதாத்த ஸ்ரீ அம்மா பகவானுக்கு. அடுத்ததாக ஸ்ரீ அம்மா பகவானுடன் ஒரு நிமிடம். What would world look like with global enlightenment? As I told you, very often people think of Kalki as an individual, but that is not what is mentioned in the scriptures. A Kalki actually refers to a group of people who go about transforming the world. So you all must work together for the common cause of helping man, making him enlightened. Yes. Each must become enlightened, must become a leader. To me, there are only leaders, no followers. You are a leader, he is a leader, anybody else, or she could be a leader. Yes. And I believe in the golden age, there's not going to be much division. Still, there could be the so-called wealthy man, the so-called poor man, but then, he's going to share his wealth. You see, once you're enlightened, you cannot hold on to your wealth. You could be wealthy, but you can't hold on to it. Yes. That is it. I don't think there will be political leaders. I believe there are different kind of democracy would come into existence. Like the Senate might not pass a law. They might discuss in the Senate. It might become the entire nation to vote. Mm-hmm. There could be very advanced electronic systems. No? So the purpose of Parliament or the Senate could be to only educate the people. The ultimate decision would be with the people. So I think democracy is going to be very different. So there will be no leaders. Because I have seen here in the villages, I don't know if you could meet them, people, ordinary villagers who are enlightened. Today they speak like sages. If you ask them, how do you speak, where you talk, they will say, no, the state is talking. Bhagavan, உலகம் எல்லாம் முக்தி பெற்றால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஸ்ரீ பகவான் சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல கல்கி என்பவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு தனி நபர் கிடையாது, அல்லது சாஸ்திரங்களில் குறிப்பிட்ட மாதிரியும் கிடையாது. கல்கி என்பவங்க இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு குழு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே காரணத்திற்காக, மனிதனுக்கு உதவி செய்வதற்காக, மனிதன் முக்தி அடைவதற்காக செயல்படுவது தான் நம்ம கல்கின்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் முக்தி அடையணும், ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவரா, ஒரு லீடரா மாறணும். ஸ்ரீ பகவான் சொல்றாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தலைவரே தவிர யாரும் யாரே ஒருத்தரை பின்பற்றவங்க கிடையாது. நீங்க ஒரு தலைவர், அவங்க ஒரு தலைவர், யார் வேணா தலைவரா இருக்கலாம். நான் என்ன அதிகமா நம்புற அப்படின்னு சொன்னா, ஸ்வர்ண யுகத்துல பிரிவினை என்பது இருக்காது. ஏழை பணக்காரங்கன்னு இருப்பாங்க, ஆனால் ஒரு பணக்காரர் தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை
ஏழை மக்களுடைய பகிர்ந்து கொள்ளுவாங்க. முக்தி அடைந்தவங்களால ஐஸ்வர்யத்தை தனக்காக மட்டுமே வச்சுக்க முடியாது. நீங்க பணக்காரரா இருப்பீங்க, ஆனா உங்களுக்காக மட்டுமே அதை நீங்க வச்சுக்க மாட்டீங்க, எல்லாரோடையும் நீங்க பகிர்ந்து கொள்ளுவீங்க. இந்த அரசியல் தலைவர்கள் என்பவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு வித்தியாசமான ஜனநாயகம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். செனட் வந்து லா பாஸ் பண்ணாம அவங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த முழு நாடும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கும். அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்கிறது மூலமா இந்த பார்லிமெண்ட் மற்றும் செனட்டோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக இருக்கும். ஆனா முடிவில் நிர்ணயம் எடுப்பது மக்களாக தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஜனநாயகம் என்பது ஏற்படும், அது வித்தியாசமானதாக இருக்கும். அதனால் எல்லாருமே தலைவர்களாக இருப்பாங்க. ஸ்ரீ பகவான் சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி சில பேரை கிராமங்களில் பார்த்துருக்கேன். உங்களால் அப்பேற்பட்டவங்களை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. சாதாரண மனிதர்கள், முக்தி அடைந்தவங்க, ஆனால் பெரிய ஞானிகள் மாதிரி அவங்க பேசுவாங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் எப்படி இந்த மாதிரி உங்களால் பேச முடியுதுன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பேசலை, எங்களுக்குள்ளே இருக்கிற முக்தி நிலை எங்களை அப்படி பேச வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததாக முக்தர்களின் வழி. The awakened one sees everything as connected to everything else. The unawakened one sees everything as unconnected to everything else. முக்தி அடைந்தவர் அனைத்தையும் அனைத்துடன் தொடர்பு கொண்டதாகவே பார்க்கிறார். முக்தி அடையாதவர் அனைத்தையும் மற்ற அனைத்து விஷயங்களோடும் தொடர்பு இல்லாமல் இருப்பதாகவே பார்க்கிறார். நம்மளால் எல்லா விஷயங்களும் எல்லாத்தோடையும் சார்ந்து இருக்கின்றதை பார்க்கும்பொழுது, அது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றதை பார்க்கும்பொழுது என்ன உணர்வோம் அப்படின்னா, எல்லா விஷயங்களுக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்குன்றதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்திற்கு, ஒரு மிருகம் இறந்து போயிடுச்சு. அது இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த உடல் வந்து அப்படியே அழிய ஆரம்பிக்குது. அது மணலாக மாறுது, உரமாக மாறுது. அதன் பிறகு எங்கேயோ பறவைகள் ஏதோ சாப்பிட்ட சில விதைகளை அந்த பூமியில் போடுது. அங்கிருந்து ஒரு பழம் வரலாம், ஒரு செடி வரலாம், அல்லது ஒரு காய்கறி வரலாம். உங்கள் அம்மா அதை சாப்பிட்டாங்க, அதிலிருந்து நீங்கள் பிறந்தீங்க. இப்போது நம்ம இந்த உடல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி எத்தனை விஷயங்கள் இருக்குன்றதை பாருங்கள். இந்த செயினில், இந்த லிங்க்லேருந்து நம்ம தனியாக பார்க்க முடியுமா? இது எல்லாமே ஒரே ஓட்டம், ஒரே ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம தான் அந்த மிருகத்தோட ஒரு பாகம், அந்த மண்ணோட ஒரு பாகம், பறவையோட ஒரு பாகம், அந்த புழுவோட ஒரு பாகம். அதனால தான் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஒரே பாட்டுன்னு சொல்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு செயல்முறை என்பது நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் நம்மளும் ஒரு பாகமாக, ஒரு ப்ராசஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நபர் ஒரு சாப்பாடு சாப்பிட்றாருன்னா அந்த சாப்பாடோட டேஸ்ட்டுக்கு காரணம் அதை சமைத்தவங்கன்னு நினைக்கிறாங்க, அல்லது அந்த அரிசியோடைய தரம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் அந்த சாப்பாடுடைய சுவைக்கு பின்னாடி எத்தனையோ காரணங்கள் இருக்கு. அதை சமைத்தவர், அவருடைய கருத்துக்கள், அவருடைய நிபந்தனைகள், அவருடைய கொள்கைகள், அன்றைக்கு இருந்த அந்த கிளைமேட்டோட கண்டிஷன், இது எல்லாம் ஒருத்தரோட மனதை பாதிக்கப்படுது. மனது கேட்பது போல நம்ம நாகரீகத்தை மனிதர்கள் உருவாகிக்கிறாங்க. நாகரீகத்துக்கு ஏற்றது போல நம்மளுடைய உணவை நம்ம உருவாக்கிக்கிறோம். பாலைவனத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற மனிதர்களுடைய மனது ஒரு செழிப்பான நிலத்தில் வாழ்கிற மனிதர்களுடைய மனதிலிருந்து முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்குள்ள எப்பேற்பட்ட நிபந்தனைகள், கோட்பாடுகள் இருக்குன்றது நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றது கூட ஆதாரப்பட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு புழு மாதிரி பார்க்காம ஒரு பறவை மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் பார்வையே விசாலமாக ஆரம்பிக்கும்.
அப்போ உங்களால் பார்க்க முடியும் எப்படி எல்லா விஷயங்களும் எல்லாத்தோடையும் கனெக்டடாக இருக்குது அப்படின்னு. இந்த இணைப்பு, இந்த தொடர்பு தான் எல்லா இடத்துலையும் இருக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இதை தான் ஒரு முக்தி அடைந்தவங்க எல்லா விஷயங்களும் எல்லாத்தோடையும் தொடர்பு கொண்டது, இணைந்து இருக்குன்றதை பார்ப்பாங்க. ஒரு முக்தி அடையாதவங்க எல்லா விஷயங்களையும் தனித்தனியாக பார்ப்பாங்க, எதுவும் எதோட இணைந்து இல்லை, எந்த ஒரு விஷயத்திற்கும் இன்னொரு விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இல்லை, இணைப்பு இல்லை அப்படிங்கிறத ஒரு முக்தி அடையாதவங்க பார்ப்பாங்க. அடுத்ததாக டைம்லெஸ் இன்சைட்ஸ். When the mind is in a state of choicelessness, the right choice arrives. Sri Bhagwan. மனம் தேர்ந்தெடுக்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது சரியான தேர்வு என்பது வரும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் இருக்கு. எது வாழ்க்கையில சரியானது, சரியான வாழ்க்கை துணைவர் யாரு, ஒரு பிசினஸ் சரியானது எது, எந்த ஜாப் எனக்கு சரியானது, வாழ்க்கையில முக்கியமான நிர்ணயங்கள் எடுக்கிற சமயத்துல உள்ளுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கு. எது சரியான தேர்வு என்பதை பத்தி நம்ம திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். பல பேர் இன்னைக்கு ரைட் சாய்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்போ உங்க மைண்டுக்கு ஒரு பாயிண்ட்ல என்னால இதுக்கு மேல எது சரியானதுன்னு தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த சத்தியத்துல இருக்கீங்களோ, அங்க உங்களுக்கு சரியான நிர்ணயம் அல்லது சரியான முடிவு என்பது, சரியான தேர்வு என்பது உங்களுக்குள்ளேருந்து வர ஆரம்பிக்கும். ஒரு யூத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க ஆசைப்பட்டது அவங்களுக்கு கிடைக்கல. உள்ளுக்குள்ளே இப்போ என்ன தேர்ந்தெடுக்கணும்னு தெரியாமல் ஒரே போராட்டம், வாழ்க்கையில் முன்னாடி போக முடியல. அவங்க வாழ்க்கையில் அந்த சத்தியத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, என்னால் டிசைட் பண்ண முடியலன்னு. அந்த ஸ்டேட்டில் எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல, அந்த தேர்ந்தெடுக்க முடியாத அந்த சமயத்தில் மைண்டுக்கு எந்த விதமான ஒரு சாய்ஸும் இல்லாத போது ரைட் சாய்ஸ் அவங்களுக்குள்ளேருந்து வந்தது. அண்ட் சரியான காலேஜை அந்த நிலையிலேருந்து அவங்களால சூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இன்றைக்கி அவங்களுக்கு பார்க்க முடியுது, இதுதான் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு பெஸ்ட்டு காலேஜாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு நிலையில், அந்த இயலாமை நிலையில் நிற்கும் பொழுது சரியான தேர்வு என்பது நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக ஸ்ரீ பகவானின் போதனைகள். ஸ்ரீ பகவான்ஸ் கோட்ஸ். The greatest gift you can give anyone is the gift of attention and love. Prayers are meant to seek abundance, not to express lack. Sri Bhagwan. நீங்கள் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்று கவனம் மற்றும் அன்பின் பரிசு. உங்களுடைய 7 வயது மகன் இருக்காங்க, அவங்க வந்து உங்ககிட்ட விளையாடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நான் இப்போ பிஸியாக இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு. உங்கள் பொண்ணு வந்து உங்ககிட்ட அவங்க காலேஜில் நடந்ததை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அம்மாவை நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் என்கிட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத, போய் படிக்கிற வேலையை பார். உங்கள் கணவர் வந்து உங்ககிட்ட அவருடைய பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸை வந்து பேசுகிறாங்க. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போதும் அதை தான் அன்றைக்கே சொன்னேன், இதெல்லாம் செய்யாதீங்கன்ட்டு. ஒன்று அட்வைஸ் பண்ணுறீங்க, இல்லை ப்ளேம் பண்ணுறீங்க. ஆர் உங்கள் ஒய்ஃப் அவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் உங்ககிட்ட ஷேர் பண்ணா உடனே என்ன சொல்கிறீங்க, இந்த வேலையெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னது, அப்புறம் இப்போ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உறவுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க உங்ககிட்டருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க. உங்கள் குழந்தை வந்து உங்களோட விளையாடுங்கன்னு சொல்லும்போது அந்த நேரம் அந்த விளையாடுறது மூலமாக உங்கள் கவனமும் உங்கள் அன்பையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்கள் பொண்ணு வந்து காலேஜில் நடந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா அந்த டைம் என்ன நடந்தது, அவங்க என்ன செய்தாங்க, அவங்க என்ன சாதிச்சாங்க, அதை அவங்கக்கிட்ட சொல்லும்போது
உங்களோட கவனத்தையும் உங்கள் அன்பையும் அவங்க கிட்ட எதிர்பார்க்குறாங்க. கணவர் பிஸ்னஸை பற்றி பேசும்போது அவருக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அந்த கவனத்தை செலுத்தி அவருக்கு அன்பு காட்டுவீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. உங்கள் ஒய்ஃப் ஹெல்த் ப்ராப்ளம் பற்றி பேசுனா அவங்களுக்குள்ளே இருக்க வழியை நீங்கள் சொல்லும்பொழுது அதுக்கு அட்டென்ஷன் கொடுப்பீங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, அன்பு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி பல பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் என் குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன். கரெக்ட், எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவங்க அந்த பொருட்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்டேருந்து அவங்களோட கவனத்தையும் அன்பையும் கூட எதிர்பார்க்குறாங்க. விளையாடுவது மூலமாக, அவங்களோட உட்காந்து பேசுறது மூலமாக, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக, நீங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது மூலமாக, என்ஜாய் பண்ணுறது மூலமாக அந்த அன்பையும் அந்த அக்கறையும் அவங்கவுங்க கிட்ட எதிர்பார்க்குறாங்க. உறவுகளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு அன்பு மற்றும் அக்கறை. அடுத்த ஞானம், பிரார்த்தனைகள் அபரிமிதத்தை தேடுவதற்காகவே குறைகளை வெளிப்படுத்துவதற்காக அல்ல. பொதுவாக நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மக்கிட்ட என்னெல்லாம் இல்லைன்றதை வெளிப்படுத்துவோம். பணம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, அன்பு இல்லை, வெற்றி இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை அப்படின்னு. ஸோ நமக்கு பிரார்த்தனைகளில் நம்மளுடைய குறைகளை நமக்கு வெளிப்படுத்த தெரியுது. ஸ்ரீ அம்மா பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. நல்ல மங்களகரமான விஷயங்களை நீங்கள் கேளுங்க. பிரச்சனைகள் மேலே கவனம் செலுத்தாமல் தீர்வு மேலே கவனம் செலுத்துங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நன்றி சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் அதிகமான அருள் என்பது வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்களே தவிர உங்ககிட்ட இல்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்ததாக ஸ்ரீ கல்கி அம்மா பகவானுடைய அற்புதங்களை கேட்க போகிறோம். அற்புதங்களை படிக்கும்பொழுது, பார்க்கும்பொழுது, கேட்கும்பொழுது, பகிரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது அற்புதத்தை கேட்கலாம். நமஸ்தே, ஸ்ரீ கல்கி அம்மா பகவான் சரணம். ஸ்ரீ கல்கியின் அற்புதம். இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த ராஜலக்ஷ்மி அனில்குமார். நான் 2007 முதல் தர்மத்தில் உள்ளேன். இத்தனை ஆண்டுகளாக எங்கள் மீது பொழியும் ஆசீர்வாதம், கருணை மற்றும் அன்பிற்காக எங்கள் அன்பான ஸ்ரீ கல்கி அம்மா பகவானுக்கு எங்கள் குடும்பம் அனைத்தும் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நன்றி ஸ்ரீ கல்கி அம்மா பகவான். ஸ்ரீ கல்கி அம்மா பகவானின் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் ரோஹிணி அக்ரோ சயின்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்க முடிந்தது. இந்நிறுவனம் கரிம உரம் தயாரிக்கிறது. எங்கள் தயாரிப்பு பல மாநிலங்களிலும் விற்கப்படுகிறது மற்றும் வணிகமும் செழித்துள்ளது. எங்கள் நிறுவனம் பல விருதுகளை பெற்றுள்ளது மற்றும் நன்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எனது கணவர் அனில் IIML MBA தேர்ச்சி பெற்றதோடு அவரது பணிக்காக 3 முனைவர் பட்டத்தோடும் கௌரவிக்கப்பட்டார். இச்சமயம் நிறுவனத்திற்கு சொந்த கட்டிடம் வேண்டும் என்ற எங்களது நெடுநாள் ஆசையும் பிரார்த்தனையும் நமது அன்பிற்குரிய ஸ்ரீ கல்கி அம்மா பகவானால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எங்கள் சொந்த நிலத்தில் எங்கள் நிறுவனத்திற்கு கட்டிடம் கட்டுகிறோம். எங்கள் மகள் ACCI படிப்பில் உயரிய மதிப்பெண்களுடன் வெற்றிகரமாக தேர்ச்சி அடைந்தாள். அவள் இப்போது இங்கிலாந்தில் கணினி மேலாளராக பணிபுரிகிறாள். என் மகன் பட்டப்படிப்பு பயில்கிறான். விளையாட்டு கோட்டா மூலம் எளிதாக சேர்க்கை பெற என் மகன் ஸ்ரீ அம்மா பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளான். நான் கேட்பதற்கு முன்பே எனது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்த என் ஸ்ரீ கல்கி அம்மா பகவானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ஸ்ரீ கல்கி அம்மா பகவான் எனக்கு அபரிமிதமான சேவா பாக்கியத்தை அருளியுள்ளனர். மேலும் அந்த சத்கர்மாவின் பலன்களை செழிப்பு, வளர்ச்சி மற்றும் ஒவ்வொருவரோடுள்ள சிறந்த உறவு முறையில் அனுபவித்து வருகிறேன். என் அன்பிற்குரிய ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நன்றிகள். உங்கள் தெய்வீக பொற்பாதங்களில் பணிகிறேன். ஜெய் போலா அற்புத பிரதாத ஸ்ரீ கல்கி ஈக்கி. சிந்தனை சமயம். இப்போ வரைக்கும் நம்ம கேட்ட இந்த ஞானம் மற்றும் போதனைகளை பற்றி, அற்புதங்களை பற்றி சிந்திச்சு பாருங்க.
பிரார்த்தனை சமயம் பக்தி சங்கீதத்தில் கலந்துக்கிட்டு கல்கி அம்மா பகவானோட தொடர்பு கொண்டு இந்த ஞானம் இந்த போதனைகள் எல்லாம் உங்களுடைய சத்தியமாக உங்கள் சொந்த அனுபவமாக மாறணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்வோம். பரம்ஜோதி கல்கி அம்மா பகவான் அனுகிரகீதோஸ்மி அனுகிரகீதோஸ்மி அனுகிரகீதோஸ்மி. இந்த அருளுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். திரும்பவும் அடுத்த கல்கி தர்மா வீடியோ சீரீஸில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். எல்லாருக்கும் நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி அம்மா பகவான் சரணம்.